பிறந்தது தாய்கவாள் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். நிறைய நண்பர்கள் பிரதான கேள்விகளாக இருப்பது இது மட்டும்தான். தற்சமயம் குவைத்தில் பொதுமன்னிப்பு காலம் வழங்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எப்போதுதான் தாயகம் செல்வோம். இலங்கை தூதரகத்தில் நாங்கள் பதிவுகளை ஏற்கனவே 2023 காலப்பகுதியில் குவைத்தில் எந்த ஒரு ஆவணங்களும் இல்லாத நேரங்களில் சட்டவிரோதமாக இருந்த நேரத்தில் இலங்கை தூதரகத்தில் சென்று எமது பதிவுகளை மேற்கொண்டோம். அதன் காரணமாக அவர்கள் அவுட் நம்பர்களையும் தந்திருக்கின்றார்கள். நாங்கள் மீண்டும் தாயகம் செல்லும் நோக்கில் மீண்டும் பதிவுகளை மேற்கொள்ள வேண்டாமா? கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் தாயகம் செல்லும் நோக்கில் பதிவுகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கை தூதரகம் உங்களை அழைக்கும். அதுவரை நீங்கள் காத்திருங்கள். கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் 17 திகதிக்குள் உங்களை தாயகம் அனுப்பி வைப்பார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். அவர்களுடைய வலைத்தள பக்கங்கள், உங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள், மின்னஞ்சல் முகவரிகளை சரிபார்த்த வண்ணம் இருங்கள். அதே நேரத்தில் அவுட்பாஸ் பற்றிய விவரங்கள் வெளியிடப்படும் பட்சத்தில் அதை துரிதகதியில் நாங்களும் தெரியப்படுத்துவோம் என்பதை அறிய தருகின்றோம். ஆகவே வீண் அலைச்சல்களையும் வீண் மன உளைச்சல்களையும் தவிர்த்து விடுங்கள். குவைத்தில் போலியான இணையதளம் மூலம் தொலைபேசி கட்டணம் செலுத்தியதன் மூலம் ஒரு வெளிநாட்டவர் ஒருவர் 2,750 தினார் பணத்தை இழந்த மிகப்பெரிய சோகமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குவைத்தில் போலியான இணையதளம் மூலம் தொலைபேசி கட்டணத்தை செலுத்திய எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர் ஒருவரே கண் இமைப்பதற்குள் தான் வாழ்நாள் முழு சேமிப்பையும் இழந்துள்ளார். குவைத்தில் பணிபுரியும் எகிப்தியரான சயித் என்பவரே மொபைல் போன் நிறுவனத்தின் லோகோ மற்றும் வடிவமைப்பை பின்பற்றி உருவாக்கப்பட்ட போலி தளம் மூலம் தனது தொலைபேசி கட்டணத்தை ஆன்லைனில் மாற்றியிருக்கின்றார். இதன் காரணமாக 2,750 தினார் பணத்தை இழந்துள்ளார். 30 வயதான ஜயத் குவைத்தில் இருக்கும் ஒரு உள்ளூர் செய்தித்தாளுக்கு தனது சோகமான கதையை விவரிக்கின்றார். மதந்திரம் 50 தினார் தொலைபேசி கட்டணத்தை செலுத்த அந்த நிறுவனத்தின் இணையதளத்தை கூகுளில் தேடி கிடைத்த தளத்தின் மூலம் தேவையான தகவல்களை உள்ளீடு செய்துள்ளார். அப்போது அவரது போனுக்கு ஓடிபி வந்தது. இந்த எண்ணை அவர் திருப்பி அனுப்பியபோது அவரது கணக்கில் இருந்த 2,750 தினார் பணம் எடுக்கப்பட்டதாக செய்தி வந்தது. 2 வருடங்களாக மனைவி குழந்தைகளை பிரிந்து இந்த கோடை விடுமுறை ஊருக்கு செல்ல இருந்த நிலையில் இந்த விபரீத சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதனால் அப்துல் கரீம் மன வருத்தம் அடைகின்றார். சம்பவத்தின் பிறகு வங்கி தகவல் தெரிவிக்க அழைத்ததாகவும் கணக்கு தற்காலிகமாக மூடப்பட்டதாகவும் எகிப்தியர் கூறுகின்றார். நம்பக தகுந்த தளங்களிலிருந்து மின்னணு முறையில் பணம் செலுத்துவதை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். இல்லையென்றால் நேரடியாக சென்று பணத்தை செலுத்துங்கள். குவைத்திலிருந்து இந்தியாவுக்கு விமான பயண நெருக்கடி. இந்தியாவுக்கான குவைத் தூதுவர் விமான போக்குவரத்து தலைவருடன் விசேட பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியுள்ளார். இந்தியாவுக்கான குவைத் தூதுவர் மீசல் மற்றும் குவைத் விமான போக்குவரத்து தலைவர் ஜேக் ஹம்முத் ஆகியோருக்கு இடையில் இந்திய பயணிகள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதம் இடம்பெற்றுள்ளன. 2 நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் தவிர விமான போக்குவரத்து தொடர்பான விவரங்கள், இந்தியாவில் தேசிய விமான நிறுவனங்களின் செயற்பாடுகள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டிய அவசியம் குறித்து விவாதிக்கப்பட்டது. குவைத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கூட்டுறவை உறவை அதிகரிக்க தேவையான அளவுக்கு விமான போக்குவரத்து உறவுகள் பலப்படும். இந்திய தேசிய விமான நிறுவனங்கள் அதிகபட்ச பொருளாதார வாய்ப்புகளை திறக்க குவைத் தரப்பிலிருந்து அனைத்து ஒத்துழைப்புக்கும் இருக்கும் என்ற குவைத்துக்கான விமான போக்குவரத்து இயக்குனர் உறுதியளித்துள்ளார். குவைத்தில் வாகனம் பழுதுபார்க்கும் கடைகள் உதிரி பாகங்களில் தரம் வர்த்தகமைச்சு நடவடிக்கைகளை கடுமையாக்குகின்றன. குவைத்தில் வாகனங்களின் வழக்கமான பராமரிப்பை வெளிப்படையான முறையில் மேற்கொள்வதிலும் உதிரி பாகங்கள் சில்லறை வாடகைகளுக்கு சரியான நேரத்தில் வழங்குவதிலும் மெத்தனமாக இருக்கும் கார் நிறுவனங்கள் மீதான கட்டுப்பாட்டை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன. இதொடர்பாக வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் அப்துல்லா சிறப்பு உத்தரவை பிறப்பித்துள்ளார். வாகன உதிரிப்பாகங்கள் போன்றவற்றினை விற்பனை செய்யும் வாடிக்கைகளுக்கு பொருட்கள் மீதான உத்தரவாதம் செய்தும் ஏற்பட்டால் குறிப்பிட்ட காலத்துக்கு இலவசமாக மாற்றவும், பராமரிப்பு கட்டணம், பராமரிப்பு திகதி, எடுக்கப்பட்ட நேரம் ஆகியவை துல்லியமாக பதிவு செய்ய வேண்டாம். உத்தரவாத காலத்தின் போது வாகனங்கள் உதிரிப்பாகங்கள் பழுதடைந்து பழுதுபார்க்கும் பணியை முடிக்க 15 நாட்களுக்கு மேல் ஆகும். ஆகவே அந்த வாகனத்தை தற்போதைக்கு மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நிறுவனங்கள் உள்ளன. இந்த துறையில் தொடர்ந்தும் ஏமாற்றப்படுவதாகவும் நுகர்வோர் புகார் அறிவித்துள்ளனர். இது தொடர்பான சட்டத்தை கடுமையாக அமைச்சு முடிவு செய்து வருகின்றன. இந்தியாவில் தேர்தல் காலம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அறிவீர்கள். நாம் தமிழர் கட்சியின் சின்னம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் தமிழர் கட்சியின் சின்னம் ஒலிவாங்கி சின்னம் கையளிக்கப்படுகின்றது.
இன்று தொடக்கம் தேர்தல் பரப்புரை தொடங்க இருப்பதுடன் அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விசேட நேர்காணலில் அறிவித்திருக்கின்றார். நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு சீமானுக்கு ஓட்டு சின்னத்துக்கு இல்லை. கரும்பு விவசாயி சின்னத்துக்காக கடைசி வரை போராடினோம். சின்னத்தில் விவசாயியா, நான் நிஜத்தில் விவசாயிதான். பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் நாங்கள் கேட்ட சின்னம் எங்களுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் என் வாழ்நாளில் சமரசத்துக்கு இடமில்லை என்றும் கூறியிருக்கின்றார் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி. பொருட்கள் ஒப்படைப்பு. நேற்றைய தினம் கூட ஒரு இலங்கையைச் சேர்ந்த பெண்மணி ஒருவருடைய பாஸ்போர்ட் கண்டெடுக்கப்பட்டு உரியவரிடம் கையளித்திருந்தார்கள் குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்தினர். இன்றும் ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஈராக் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் மற்றும் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் இவர்கள் இருவரின் பொருட்களும் பணத்துடன் அவர்களிடம் நேரில் சென்று ஒப்படைக்கப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான தருணம் இவை. தகவல் குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம். உதவி எண் வாட்ஸ்அப் இலக்கம் 966 5 660. குவைத்தில் மருத்துவர் ஒருவரை அவமதித்ததன் அடிப்படையில் 2000 தினார் அபராதம் இன்றைய தினம் ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது தொடர்பான ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றை பார்ப்போம். முஃபாரக் அல் ஹஃபீர் மருத்துவமனையில் மருத்துவரை அவமதித்தன் அடிப்படையில் குவைத் குடிமகனுக்கு இவ்வாறு 2000 தினார் அபராதம் வழங்கப்படுகின்றது. நீதிமன்றம் இந்த தீர்ப்பை இன்று வழங்கியிருக்கின்றனர். முஃபாரக் அல் ஹஃபீர் மருத்துவமனையில் அவசர மருத்துவராக பணிபுரியும் பாதிக்கப்பட்ட பெண்ணை மருத்துவர் கழுத்தில் அணிந்திருந்த செதஸ்கோப்பை பிடித்தபடி அவமானப்படுத்தியதாக பொது வழக்கறிஞர் குற்றம் சாட்டியிருந்தார். குற்றம் சாட்டப்பட்டவரை மருத்துவர் பரிசோதித்த போது அவருடன் தனியாக பேச முடியுமா என்று மருத்துவர் கேட்டதாக வழக்கு கோப்புகள் சொன்னன. பின்னர் அவர் ஒரு டெஸ்கிரிஸ்ட் மெத்தமாக எடுத்து கூறினார். பின்னர் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக உறுதியளித்தார். ஆனால் அவர் கோபமாக வாயை மூடு என்று கத்திய போது அவள் ஆச்சரியப்பட்டாள். அவரை தாக்கி செதஸ்கோப்பை பிடித்தார். குவைத் மெடிக்கல் சொசைட்டியின் பிரதிநிதியான வழக்கறிஞர் சாட்சிகளின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் சம்பவத்தின் கண்காணிப்பு கேமரா பதிவையும் சமர்ப்பித்தார். தீர்ப்பு வெளியான பிறகு அவருக்கு இன்றைய தினம் 2000 தினார் அபராதம் விதிக்கப்படுகின்றது. மருத்துவர்கள் மீதான தாக்குதல் இனி அநேகமாக நடக்காது என்றே அறிய முடிகின்றது. மருத்துவர்கள் மீது கை வைத்தால் இன்னும் தண்டனை அதிகமாகும் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த ரமலான் கால பகுதிகளில் தொடர்ந்தும் போக்குவரத்து விதிமுறைகள் அதிகரித்து செல்வதுடன் விபத்துக்களும் அதிகரித்து கொண்டு செல்வதாக போக்குவரத்து துறை சார்பாக இன்றைய தினம் ஒரு ஊடக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஒரு வாரத்தில் மட்டும் 20,352 போக்குவரத்து விதிமுறைகள் பதிவாகி இருக்கின்றது. ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி, நான் வெக்கேஷன் விடுமுறை செல்ல இருக்கின்றேன் ஜூலை 15 தேதி. நான் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க முடியுமா? பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் என்னுடைய அகாமா ஆகஸ்ட் 15 தேதி முடிவடைகின்றது. ஆகவே கேள்வி என்னவென்றால், நான் தற்சமயம் விடுமுறை செல்ல இருக்கின்றேன், மீண்டும் குவைத்திற்கு மீண்டும் 15 தேதி திரும்ப இருக்கின்றேன். ஆகஸ்ட் 15 தேதி என்னுடைய அகாமா முடிவடைகின்றது. நான் செல்வதால் பிரச்சனை இல்லையா என்று கேட்கின்றார். கண்டிப்பாக பிரச்சனைகள் இல்லை. நண்பருடைய கேள்வி ஒன்று, நான் கம்பெனி ஒன்றில் விட்டு வெளியே ஆகி 3 வருடம் ஆகின்றது, எனக்கு வழக்கு இருக்கின்றது, திரும்ப பெற முடியுமா என்று கேட்கின்றார். தற்சமயம் குவைத்தில் பணியாற்றி கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். கண்டிப்பாக இந்த பொது மன்னிப்பை பயன்படுத்தி நீங்கள் தாயகம் செல்லலாம். தாயகம் சென்றால் கண்டிப்பாக மீண்டும் திரும்பி வரலாம், எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. இந்த பொது மன்னிப்பை பயன்படுத்தி தாயகம் செல்பவர்கள் மீண்டும் குவைத் பெறலாம். அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்படும். வீட்டை விட்டு ஓடியவர்களாக இருந்தாலும் சரி, கம்பெனிகளை விட்டு வெளியேறியவராக இருந்தாலும் சரி, அவர்களை அனைவருக்குமே இந்த சட்டம் பொருந்தும். ஆகவே நீங்கள் பொது மன்னிப்பை படுத்து தாயகம் சென்றால் மீண்டும் பெறலாம், வழக்குகள் அனைத்தும் வெட்டப்படும். அநேக நண்பர்களின் கேள்விகளில் இது ஒன்றாகவே காணப்படுகிறது. பொது மன்னிப்பில் ரிட்டர்ன் பெற முடியுமா என்பது, கண்டிப்பாக ரிட்டர்ன் பெற முடியும். இந்திய தூதரகமாக இருந்தாலும் சரி, இந்திய தூதரகமாக இருந்தாலும் சரி, பொது மன்னிப்புகளை பயன்படுத்தி தாயகம் செல்வதற்குரிய வழிவகைகளும் செயற்பாடுகளும் துரித கதியில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. எம்பசியினுடைய செயற்பாடுகளும் மிக துரித கதியில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றதை அறியத்திருக்கின்றோம். இலங்கை எம்பசி மற்றும் இந்தியன் எம்பசியங்களின் தூதரகங்கள் வாயில்கள் நிரம்பி வழிகின்றது மக்கள் கூட்டம். இப்போதுதான் அனைத்து தகவல்களும் உரியவர்களை சென்றடைந்து சேர்ந்திருக்கின்றது என்று நாம் நினைக்கின்றோம். இந்த நேரத்தில் அவுட்பாஸ் பற்றிய விவரங்கள் தூதரகம் வலைத்தளங்களை என்றும் பார்வையிட்ட வண்ணம் இருங்கள். நன்றி, வணக்கம்.